கரையை கடக்காத புயல் இல்லை, நிற்காத மழை இல்லை, அடங்காத காற்று இல்லை, விடியாத இரவுகளும் இல்லை, தீராத நோய்களும் இல்லை. மனிதனின் பலம் நம்பிக்கையில். இதுவும் கடந்து போகும். கொரோனாவுக்கு எதிராக எந்த மாய மருந்தும் கிடையாது. ஒன்று, முகக்கவசம் அணியுங்கள், சானிடைஸ் செய்து சுத்தமாக இருங்கள், தேவையின்றி வெளியே போவது, கூட்டங்களை தவிர்த்து விடுங்கள், தடுப்பூசி போடுங்கள். இதை மட்டும்தான் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பரிந்துரைக்கின்றன. எனவே இவற்றை நாமும் கண்ணும் கருத்துமாய் கடைபிடித்து இக்கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோமா? அப்பொழுது வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவியானவர் புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. மத்தேயுவின் செய்தி 3:16-17. இன்று நாம் மூவர் இறைவன், அதாவது பரிசுத்த தம திருத்துவ பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஒரே கடவுள் மூன்று ஆட்களாகவும், மூன்று ஆட்கள் ஒரே கடவுளாகவும் இருக்கிறார்கள். இதுதான் மூவொரு கடவுள். இதை புரிந்து கொள்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நமக்கு இருக்கின்ற பகுத்தறிவு மட்டும் போதாது, கடவுளின் அருளும் ஆற்றலும் இருந்தால் மட்டுமே மூவொரு கடவுளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதற்கு இறை வெளிப்பாடு நமக்கு தேவை. தொடக்க நூல் 1:26 மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று வாசிக்கின்றோம். இங்கு கடவுள் பன்மையில் கூறுகிறார். என் உருவிலும் என் சாயலிலும் என்று ஒருமையில் கூறாமல் நம் உருவிலும் நம் சாயலிலும் என்று பன்மையில் கூறுவதால் மூவொரு கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே செயலாற்றி வருகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மூவொரு கடவுள் பற்றிய உண்மையை கிறிஸ்துவே நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். யோவான் செய்தி 16:28, நான் தந்தையிடம் இருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். யோவான் செய்தி 16:13, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். மத்தேயுவின் செய்தி 28:19, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். மூவொரு கடவுள் என்பதற்கு இதைவிட சான்றுகள் நமக்கு தேவையா? மூவர் இறைவனின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் மூவொரு இறைவனிடம் நாம் எப்படி ஜெபிப்பது என்ற கேள்வி நமக்குள் எழலாம். நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்தி வரும் இறைவனிடம் இப்படியாக ஜெபிப்பது மிக சுலபமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் படுக்கைக்கு செல்லும் முன் மூவொரு இறைவனை நோக்கி, தந்தை கடவுளிடம் இன்றைய நாளை கொடுத்து, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து பராமரித்து வந்த தந்தையே இறைவா, உமக்கு நன்றி என்று தந்தை கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். மூவர் இறைவனின் இரண்டாம் ஆளாகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, இந்த நாளில் நான் செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றேன், இந்த பாவி என்னை மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை தந்தையாம் கடவுள் கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயுவின் செய்தி 9:6. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று வாசிக்கிறோம். நாம் செய்த தவறுகளுக்கு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மூன்றாம் ஆளாகிய தூய ஆவியாரிடம் நம்முடைய எதிர்காலத்தை ஒப்படைக்க வேண்டும். இந்த இரவு, நாளைய தினம்,
நம்முடைய எதிர்பார்ப்புகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையும் தூய ஆவியாரிடம் ஒப்படைத்து ஜெபிக்க வேண்டும். இப்படியாக நாம் செய்தால் எதிர்காலத்தை குறித்த பயமும் கவலையும் நமக்கு இருக்காது. 1964 ஜனவரி மாதம் திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் இயேசு பிறந்த பாலஸ்தீன் நாட்டிற்கு திரு யாத்திரையாக சென்றார். இயேசு திருமுழுக்கு பெற்ற யோர்தான் நதிக்கரையை அடைந்ததும் முழந்தாள் படியிட்டு யோர்தான் நதி தண்ணீரில் கைகளை நனைத்து கொண்டே விசுவாச பிரமாணத்தை சொல்லி ஜெபித்தார். கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகள் எல்லாம் விசுவாச பிரமாணத்தில் அடங்கியுள்ளன. ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக உள்ளார் என்ற மறை உண்மை யோர்தான் நதிக்கரையில் வெளிப்படுத்தப்பட்டது. சுதனாகிய இயேசு திருமுழுக்கு யோவானின் கையால் திருமுழுக்கு பெற்ற போது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து கூறினார். அப்போது வானம் திறக்க கடவுளின் ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மீது இறங்கி வந்தார். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம், தந்தையின் தனி பண்பு அன்பு, மகனின் தனி பண்பு அருள், தூய ஆவியாரின் தனி பண்பு நட்புறவு. எனவேதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் குருக்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி நம்மை வாழ்த்துகிறார்கள். மூவர் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அன்புள்ளம் கொண்டவர்களாய், அருள் நிரம்பியவர்களாய், நட்புறவு கொண்டவர்களாய் வாழ வரம் கேட்போமா? கடைசியாக நமது கத்தோலிக்க திருமறையில் புனிதர்கள் பலர் தம திருத்துவ திருப்பெயரின் வல்லமையால் புதுமைகள் பல புரிந்துள்ளனர். புனித ஆசீர்வாதப்பர் மூவரு இறைவனினுடைய திருநாமத்தை விஷம் கலந்த ரசத்தின் மீது உச்சரித்து அருந்தியதால் விஷம் அவரை பாதிக்கவில்லை. புனித மார்ட்டின் தம திருத்துவத்தின் பெயரின் வல்லமையால் அப்பங்களை பலுக செய்தார். புனித தியதோர் அடிமை பெண்ணிடம் இருந்த பேய்களை ஓட்டினார். புனித சவேரியார் சான்சியோன் தீவில் படுத்து உயிர்விடும் நேரத்தில், ஓ மகா பரிசுத்த தம திருத்துவ இறைவா என உச்சரித்து கொண்டே இருந்தாராம். தூய சவேரியாரிடம் இருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோரின் வழித்தோன்றல்களாகிய நாம் தம திருத்துவ வாழ்த்து ஜபத்தை ஒழுங்காக பக்தியுடன் சொல்லி நமக்கு தேவையான வரங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா புகழும் மூவரு இறைவனுக்கு. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நன்றி.